இப்போ வந்து ஒரு நியூ டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். எலக்ட்ரிசிட்டி அது தனியாக ஒரு டாப்பிக்காக படித்தோம், மேக்னெட்டிசம் தனியாக ஒரு டாப்பிக்காக இருந்தது, அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு ஒன்று படித்தோம். அதிலிருந்து அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி லைட் வேறு சப்ஜெக்ட், எலக்ட்ரிசிட்டி வேறு சப்ஜெக்ட், மேக்னெட்டிசம் வேறு சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுருந்தாங்க. மேக்ஸ்வெல் தன்னோட ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாருன்னா லைட் இஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு லைட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வியூ பண்ணணும்னா, ஒரு இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு கண்டிப்பாக தேவையானது லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட்டுங்கிறது சன், ஓகேவா? அது வந்து சன் இல்லைனாக்கா நம்ம எர்த்து இந்த யூனிவர்ஸ் எதுவுமே நமக்கு என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஹியூமன் பீயிங்ஸ் கெனாட் சர்வைவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே நம்ம என்ன பண்ண முடியாது, நகர்த்த முடியாது சன் அப்படின்ற ஒரு விஷயம், எனர்ஜி சோர்ஸ் இல்லைன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் எ க்ரூஷியல் ரோல் இன் ஆல் த ஸ்பீசியஸ், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே என்ன தேவை, சன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்டம்லேருந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு லைட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்புறம் வாட் இஸ் லைட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு தோணுது, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 19th century வாட் இஸ் லைட் அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் இதுதான் லைட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய சயின்டிஸ்ட்டை ஸ்லீப்லெஸ் அன்டில் மிடில் ஆஃப் 19th century அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? 19th century சென்டர் பார்ட் வரைக்குமே, அதாவது 1950 வரைக்குமே யாருமே தூங்க விடாமல் இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆப்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் அப்படின்னு ரெண்டு டாப்பிக்காக இருந்தது, அதை தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் தான் தியரட்டிக்கல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாரு. லைட் இஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்ற ஒரு தியரட்டிக்கல் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாரு. அதை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறாங்க, இப்படி இருக்கலாம், இதுதான் கரெக்டான கான்செப்ட் அப்படின்னு சொல்லி எல்லா சயின்டிஸ்ட்டுமே ரிசர்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இட்ஸ் ஸ்பீட் இஸ் 3×10^8 ms அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இது எங்கே சார் இருக்குது லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேவ்ஸில் ஒரு பார்ட் எதுலேருந்து காமா ரேலேருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதை தான் நம்ம லைட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம ஒரு வேவ்ஸ் இருக்குது, ஒரு வேவ் லென்த் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஃபேரடேஸ்லாலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதோடைய ரிவர்ஸ், அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வராதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஏற்படுது. அதனால் இப்போ பாருங்கள் டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுலேருந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வர வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ஏற்படுது. வென் த டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒய் நாட் டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தேட போய் தான் என்ன ஆகுதுன்னா நிறைய விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, கிளார்க் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த விஷயத்தை, அதாவது 3×10^8 ms இல்லையா, அந்த வெலாசிட்டியை கண்டுபிடிச்சி தியரிட்டிக்கலாக கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹெட்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா 1888 ஓகேவா, ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அதில் ஃப்ரீக்குவன்சி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அவர் கண்டுபிடிக்கிறார், ரைட்டா? அப்போ ஹெட்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு வெரிஃபைடு மேக்ஸ்வெல் ப்ரிடிக்ஷன், மேக்ஸ்வெல் தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொன்னதை ஹெட்ஸுன்றவர் எக்ஸ்பிரிமெண்ட்டெல்லாம் என்ன செய்கிறாருன்னா அதை ப்ரிடிக்ஷன் பண்ணுறார். இதுக்கு அடுத்தது என்ன சார் இந்த லெசன் ஃபுல்லாக படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட்டு இந்த லெசன் ஃபுல்லாக என்ன படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை பற்றி ஃபுல்லாக படிப்போம். இதில் இதுக்கு இந்த இன்ட்ரொடக்ஷனில் இன்னொரு பார்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், லேசர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனார் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். லேசர்னா என்னது, லைட்டை பற்றின ஒரு ரிசர்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனார் அப்படிங்கிறது சவுண்டை பற்றி நம்ம சீலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்புக்கு இன்னொரு ஷிப்புக்கு இடையில் இருக்கிற அந்த விஷயத்தை படிக்கிறது. இன்னொன்று ரேடார் அப்படின்னு ஒன்று படிப்போம். ரேடாருங்கிறது மிலிட்ரியிலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிற எல்லா வேவ்ஸும், காமா ரேஸு, எக்ஸ்ரேஸு, அடுத்தது விசிபிள், அடுத்தது யூவி ரேஸ், ரேடியோ வேவ்ஸ், இது எல்லாத்தை பற்றியும் தனித்தனியாக என்னென்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது, அதோடய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக படிப்போம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் வந்து எப்படிலாம் ஒரு ஃபோர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, நெக்ஸ்ட் அதோட ஏரியா, இது எல்லாத்துக்கும் இடையில எந்த மாதிரியான ரிலேஷன் இருக்குது, இன்டெக்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த லெசன் மொத்தமாகவே பார்த்தா ஒரு செவன் ஷீட் தான் இருக்குது, ஒரு ஃபோர்டீன் பேஜ் தான் இருக்குது. அப்போ இந்த 14 பேஜ் நம்ம தரவாக படிச்சுட்டாக்கா இந்த லெசன்லேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 10 மார்க் கிட்ட வரும். ஓகேவா, அதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.